பொன்னியின் செல்வன் பாகம் 1 அத்தியாயம் 17 குதிரை பாய்ந்தது. தன்னோட சகோதரன் அருள்மொழிவர்மனுக்கு மனைவியாக போகிறது வானதி தான் அப்படிங்கிறதுல நம்ம குந்தவை தேவிக்கு வந்து அவ்வளவு ஒரு உறுதி, ஒரு தீர்மானமே பண்ணியிருந்தான். ஆனால் வானதி கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை, சரியான பயந்தாங்கொள்ளி, பயந்த சுபாவம். ஒரு வீராதி வீரனை கல்யாணம் பண்ண போகிறா, ஒரு உலகத்தையே ஆளப்போகிற ஒரு புதல்வனை பெறப்போகிறா, அவள் வந்து இவ்வளவு ஒரு பயந்தாங்குழியாக இருக்கலாமா அப்படின்னு நினச்சாங்க குந்தவை. அவளோட பயந்த சுபாவத்தை எப்படியாவது மாற்றணும், அவளை தைரியமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்மை முதலை விளையாட்டை வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க. ஆனால் எதிர்பார்க்காத விதமாக இந்த சோதனையில் இந்த கொடும்பாளூர் குமாரி வந்து பயங்கர வெற்றி அடைஞ்சிட்டான். குடந்தை ஜோதிடர் வீட்டிலருந்து குந்தவையும் வானதியும் திரும்பி வந்ததுமே பழையபடி அவங்க படகுல ஏறிக்கிட்டாங்க. படகு கொஞ்சம் தூரம் போச்சு. ஆற்றங்கரையில் ரெண்டு பக்கமும் மரம் நிறைய இருக்கிற இடத்துல பொதுவாக வழக்கமாகவே குந்தவையோ அவளோட தோழிகளோ எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இறங்கி அங்கே வந்து விளையாடுவாங்க. அதே இடத்துக்கு அன்னைக்கும் போயிட்டாங்க. எல்லாரும் இறங்கினதும் அங்கே ஒரு பெண்களில் ஒருத்தி வந்து ஏற்பாடு பண்ணி வச்ச மாதிரி, ஐயோ முதலை அப்படின்னு சத்தம் போடுறான். அவங்க வந்து ஒரு எந்த பெரிய மரத்துக்கு அடியில் இறங்கினாங்களோ அந்த மரத்தோட மறுபக்கத்தை சுற்றி காமிச்சு முதலை முதலை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து ஐயோ முதலை பயமா இருக்கே அப்படின்லாம் கூச்சல் போட்டுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் வந்து ஓடுறாங்க. எல்லாமே முன்னாடியே ஏற்பாடு பண்ணி வச்ச மாதிரி. ஆனால் நம்ம வானதி பயந்த சுபாவம் இல்லையா? ஆனால் வானதி மட்டும் பயப்படவே இல்லை. அவ்வளோ பெரிய முதலை திறந்த வாய், அதை பார்த்து அது ரொம்ப பக்கத்தில் பார்த்து கூட அவளுக்கு பயம் வரவே இல்லை. மற்றவங்க எல்லாம் அப்படி பயங்கரமாக பாசாங்கு பண்ணுறாங்க பயந்தது மாதிரியேவும். வானதி சொல்கிறா, அக்கா முதலைக்கு வந்து தண்ணியில் இருக்கிறப்ப மட்டும்தான் பலம், கரையில் இருக்கிறப்போ அதால் எதுவும் செய்ய முடியாது, இவங்களெல்லாம் கொஞ்சம் பயப்படாமல் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். உடனே எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க, என்னடா இவ எப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அடி பொல்லாத கள்ளி, இது பொம்மை முதலன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும் போல, யாரோ உன்ட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறா, நெஜ முதலையாக இருந்தால் கூட எனக்கு பயம் கிடையாது, எனக்கு பள்ளி கரப்பாம்பூச்சியை பார்த்தா தான் பயம் அப்படின்னு சொல்கிறா வானதி. இந்த சமயத்தில் தான் இவங்களை காப்பாற்றுறதுக்கு வந்தியத்தேவன் வந்துட்டான். குதிரை மேலேருந்து ஒரே குதியாக குதித்து ஓடி வந்து வேலையும் வீசிட்டான். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம், குந்தவை வந்து அந்த முதலைக்கு முன்னாடி வந்து நின்று வந்தியத்தேவன்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. வந்தியத்தேவன் வந்து குந்தவையை பார்க்குறான். குந்தவையை பேச பேச வல்லவரையனுக்கு வந்து அப்படியே உடம்பு புல்லரிக்குது. அவன் நம்ம கூட பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததில்ல குழந்தை ஜோதிடர் வீட்டில். இப்போ குந்தவை வந்து பேசுகிறாங்க. ஆனாலும் அந்த முன்னாடி ஒரு முதல் இருக்குல்ல, அது திறந்த வாயோட, அது வந்து அவனுக்கு ஒரு மாதிரி சங்கடத்தை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. முதலைக்கு முன்னாடி இவ எதுக்கு வந்து நிற்கிறா, அதை பற்றி சிரமம் வேற வேண்டாம் அப்படின்னு ஏன் சொல்கிறா, அதோட இத்தனை பேர் இருக்கோ இவ்வளவு நடக்குது, அந்த முதலையே இன்னும் கொஞ்சம் கூட அசையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். குந்தவை வந்து மறுபடியும் பேசுகிறா, ஐயா நீங்கள் வந்து குழந்தை ஜோதிடர் வீட்டில் அவசரப்பட்டு உள்ள நுழைஞ்சிட்டிங்க, அதுக்கு வந்து வருத்தமும் தெரிவிச்சிங்க, நான் வந்து பதில் சொல்லாமலேயே வந்துட்டேன், இதிலிருந்து நீங்கள் வந்து சோழ நாட்டு பெண்களுக்கு வந்து மரியாதையே தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம், தயவு செஞ்சு அப்படி நினச்சிக்கிறாதீங்க. என்னோட வந்த பொண்ணுக்கு வந்து திடீர்னு மயக்கம் வந்துருச்சு, அதனால என் மனசு வந்து கொஞ்சம் சரியில்லை, அதனால நான் பதில் சொல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க. அடடா குரல் எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த பொண்ணு பேச பேச எனக்கு நெஞ்சு ஏன் இப்படி பொங்குது, தொண்டை வந்து ஏன் விக்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இந்த குழலோசை, வீணை, மத்தளம், ஏன் போர் முரசு கூட எனக்கு வந்து இவ்வளவு சந்தோஷம் கொடுத்ததில்ல, என்னை இப்படி குலுக்கி போட்டதில்ல, இந்த பொண்ணு பேசுகிறாங்க, நான் நடுவில் நிப்பாட்டி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு பார்த்தா என்னால் பேசவே முடியல, நாக்கு வந்து அப்படியே மேலனத்தில் ஒட்டிக்கிறது, இந்த காத்தே சுற்றி இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது, இந்த அரிசலாரோட வெள்ளம் கூட அப்படியே நிற்கிதான் அசையாமல், அப்புறம் இந்த முதல்ல அதுவும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் என்னென்னமோ நினச்சி அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ குந்தவை மேலும் பேசுகிறது வந்து அவனுக்கு ஏதோ கனவுல பேசுகிற மாதிரியே கேட்குது. இப்போ கூட அபலை பெண்ணாகிய என்னை காப்பாற்றுறதுக்கு தான் நீங்கள் வந்து இந்த காரியம் பண்ணிட்டீங்க, முதல்ல மேலே இப்படி வேலை தூக்கி வீசிட்டீங்க, இவ்வளவு வேகமாக குறி தவறாமல் வேலெறியக்கூடிய வீரர்களை பார்க்குறது வந்து ரொம்ப அரிது அப்படின்னு சொன்னா குந்தவை. இப்போ இவ்வளோ நேரம் மரத்தடியில் ஒதுங்கி நின்று இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல பெண்கள், அவங்க இந்த வாக்கியத்தை சொன்னதுமே கலீர்னு சிரித்தாங்க. சிரிக்கவும் வந்தியத்தேவனுக்கு அப்படியே கனவு கலைஞ்சிருச்சு. அப்படியே ஒரு அந்த மாய மந்திர தலை அவனை கட்டி போட்ட மாதிரி இருந்தது வந்து அப்படியே பட்டார்னு அறுபட்டுருச்சு. முதலையை இன்னொருக்கா உத்து பார்த்தான்.
முன்னாடி இருந்த பொண்ணை அப்படியே கொஞ்சம் கூட கண்டுக்காம அப்படியே தள்ளி போய் அந்த முதலைக்கு பக்கத்தில் போனான். முதுகில் பாஞ்சிருந்துச்சில் வேல், அதை வந்து அப்படியே அசைச்சு எடுத்தான். வேல் குத்திருந்த ஓட்டை வழியாக ரத்தம் ஒன்றும் வரலை. கொஞ்சம் வாழைநாரும் பஞ்சும் வந்துச்சு. அந்த வாழைநாரும் பஞ்சும் வரவும் மறுபடியும் அந்த பெண்கள் எல்லாம் கெக்கிளி கொட்டி அப்படியே பயங்கரமாக சிரித்தாங்க. கெக்கிளி கொட்டினா கைத்தட்டி சத்தமாக சிரிக்கிறது. வல்லவரையனுக்கு ஒரே வெக்கமாக போச்சு. அவன் உள்ள உடல் எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே குன்றி போச்சு. இந்த மாதிரி அவமானத்தை வந்து இவன் வந்து இது வரைக்கும் அடைஞ்சதே இல்லை. இத்தனை பெண்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு அவமானமா? சேச்சேச்சே, இவங்கெல்லாம் பொண்ணுங்களே கிடையாது. இது எல்லாரும் அரக்கி. இவங்க பக்கத்துல எல்லாம் நிற்கவே கூடாது, இவங்க முகத்தை பார்க்கவே கூடாது. சேச்சேச்சே, என்னோட அருமை வேலாயுதமே, உனக்கு போய் இந்த கதியா? இவ்வளவு அவமானமா? என்ன செஞ்சு நான் அந்த அவமானத்தை தொடக்க போறேன் அப்படின்னு அவன் அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். இது அப்படியே ஒரு கணத்துல வந்து அவன் மனசுல ஊடுருவி போகுது. அங்கே நின்று சிரித்தவங்க மட்டும் ஆம்பளைங்களாக இருந்தால் இந்நேரம் ஒரு போர்க்களமே நடந்திருக்கும். அடுத்த நிமிஷம் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் செத்து போயிருப்பாங்க. அரிசிலாரி ஏற்கனவே சிவப்பாக தான் ஓடுது, அதோடு சேர்ந்து அவங்க ரத்தமும் கலந்து ஓடிருக்கும். ஆனால் இவங்கெல்லாம் பெண்கள், என்ன செய்ய முடியும்? இவங்களை விட்டுட்டு நம்ம பேசாமல் போகிறது தான் செய்யக்கூடிய காரியம் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளவு விருப்பமான குந்தவையோட முகத்தை கூட பார்க்காம வேகமாக ஓடி போய் நதிக்கரை மேலே ஏறிக்கிட்டான். அங்கே வந்து அவனோட குதிரை வந்து ஒரு கணப்பு கணச்சிச்சு. அந்த குதிரையும் அந்த பெண்களோட சேர்ந்து நம்மளை பார்த்து சிரிக்குது அப்படின்னு நினச்சான் வந்து இருந்தவன். அதனால் தன்னோட கோபத்தை எல்லாத்தையும் அந்த குதிரை மேலே காட்டிட்டான். மேலே ஏறி உக்காந்து அதோட தலைக்கயிறனால சுளிர் சுளிர்னு நல்லா ரெண்டு அடி கொடுத்தான். அந்த ரோஷமான குதிரை அப்படியே அந்த நதிக்கரை சாலை வழியாக பிச்சுக்கிட்டு பாஞ்சு ஓடிச்சு. கொஞ்ச நேரம் குந்தவை பிராட்டி குதிரையை போன திசையை பார்த்துக்கிட்டே இருந்தாள். குதிரை கிளப்பிட்டு போன புழுதி அடங்குற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி தோழி பெண்களை பார்த்து, பெண்களா, உங்களுக்கு மட்டு மரியாதை எதுவுமே தெரியல. நீங்கள் இப்படி சிரிச்சிருக்கலாமா? நம்ம தனிமையாக இருக்கிறப்போ எப்படி வேணாலும் சிரித்து கொம்மாலை அடிக்கலாம். ஒரு அந்நிய புருஷன் வந்திருக்கிறப்போ கொஞ்சமாவது அடக்கமாக இருக்க வேணாமா? சோழ நாட்டு பொண்ணுங்களை பற்றி அந்த வாலிபன் என்ன நினச்சிக்கிருவான் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னான். வந்தியத்தேவனும் குந்தவையும் மறுபடியும் சந்திப்பாங்களா? இதுதான் குந்தவை அப்படின்னு இப்போ வரைக்கும் வந்தியத்தேவனுக்கு தெரியவே இல்லை. தெரிஞ்சா வந்தியத்தேவனோட உணர்ச்சிகள் எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா இப்போ ஏற்பட்ட அவமானத்தை சந்திச்சிருக்கான் வந்தியத்தேவன். அப்புறம் நம்ம ஆழ்வார்க்கடியான்னு எங்கே போயிட்டான் வந்தியத்தேவன் வந்து இந்த பக்கம் வந்ததும்? மேற்கொண்டு பார்க்கலாம். காத்திருங்கள், அத்தியாயம் 18 இருக்கு. நன்றி. அடுத்த அத்தியாயத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வரணும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.